கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார் அல்லவா? நிச்சயம் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பெரிய காரியங்களை செய்வாராக. இது உங்களுக்காய் ஒரு பாடல், நர்மையான பாடலை கேட்டு அதை தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரை நாம் கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் பாடல், பாடலை கேளுங்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களோடு பேசுவதற்காக நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அந்த ஆண்டுடைய வார்த்தைகளை, ஆண்டுடைய வசனத்தை கேட்கறதில் எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம் அல்லவா? ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இந்த சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் அவளோடு இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. இது உங்களுக்காய் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இது உங்களுக்காய் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரெண்டு ராஜாக்கள் 10:30. ரெண்டு ராஜாக்கள் 10:30. கர்த்தர் யெகுவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். யெகூ என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதர், அந்த தேவ மகனோடு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். அந்த யெகுவை பார்த்து சொல்லுகிற, நீ இருதயத்திற்கு செம்மையான காரியத்தை நீ செய்தாய் மகனே. என் இருதயத்தில் நான் நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் நீ ஆகாப்பின் குடும்பத்திற்கு செய்து நிறைவேற்றினாய். நீ என் பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்து என் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள், என் இருதயத்திலிருந்து அந்த தாகம், அந்த பாரத்தை எல்லாம் நீ அறிந்து கொண்டு ஆகாப்பின் குடும்பத்திற்கு எல்லாம் நீ செய்தபடினால் உன் சந்ததிகள் 4 தலைமுறையாக இஸ்ரவேலின் ராஜாவாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார்.
என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்தேனாதிபதியாய் நின்று கொண்டிருந்த இந்த ஏகு, ஆண்டுடைய ஜனங்களை தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து கொண்டிருந்த ஆகாப் ராஜாவுக்கு பின்பதாய் யோராம் ராஜாவின் கரங்களிலே ஸ்தேனாதிபதியாய் அவன் இருக்கிறான். அநேக ஜனங்களை தேவ கரத்தில் உருவாக்கி தன் தேசத்திற்காக ஜனங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக ஒரு ஸ்தேனாதிபதியாக தேவன் இந்த ஏகுவை தெரிந்து கொண்டார். இதே ஏகுவை ஆண்டவர் ராஜாவாக முன்கூறிக்கிறார். அந்த ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டு, என் ஜனத்திற்கு நீ வேண்டும் மகனே, என் ஜனங்களை தேவ கரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்ட பொழுது தேவன் விரும்புகிற காரியங்களை எல்லாம் இந்த ஏகு செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்தாய் என்று ஆண்டவர் இந்த ஏகுவோடு பேசினார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களா? இந்த யெகூ என்ன செய்கிறான்? ஆண்டவர் விரும்பாத ஏசபேல், ஆண்டவர் விரும்பாத அசுத்தம், ஆண்டவர் விரும்பாத காரியங்களை எல்லாம் அந்த தேசத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, ஏசபின் குடும்பங்களை விட்டு, ஆகாப்பின் சந்ததிகளை விட்டு எல்லாவற்றையும் அவன் நீக்கி அவைகள் எல்லாம் பரிசுத்தம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த தேசத்தின் நடுவில், இந்த பட்டணத்தில் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான காரியத்தை நீ செய்கிறாய் மகனே. இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறார்கள், எல்லாரை போல நானும் வாழ்கிறேன், எல்லாரை போல இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகம் தானே, அவர்கள் நடுவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த பாவத்தை, அந்த அசுத்தத்தை, அந்த வேதனையை, அந்த பொல்லாப்பை, அந்த துர்காரியங்களுக்கு நேராய் உங்க உள்ள போகிறதா? தேவனுக்காக வைராக்கியத்தோடு நிற்கிற ஒரு மகனாய் இருக்கிறீர்களா? இயேசுவில் அந்த தேசத்தையே பாலாக்கி கொண்டிருந்த ஒரு மகள், அந்த தேசத்தையே அசுத்தங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு, பொல்லாப்பிற்கு, வேதனையான காரியங்களுக்கு அவள் ஜனங்களை நடத்தினார். தேவ ஜனங்களை அழித்து போட்டால், தேவ ஜனங்களை ஒடுக்கி துன்பப்படுத்தி, தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்காதபடி அசுத்த தெய்வங்களை ஆராதிப்பதற்காக அந்த காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த மகள் செய்தால், ஏசபேல் செய்தால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய உள்ளம் அவ்வளவு பாரம் கொண்டது. நான் உருவாக்கின என் ஜனம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கு என் கரத்து விட்டு விலகி போகிறார்களே. எல்லா இடங்களிலும் விக்கிற ஆராதனை, எல்லா இடங்களிலும் பாகாலின் தெய்வங்கள் எல்லாம், அதை நமஸ்கரித்து கொண்டு இந்த ஜனங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறார்களே என்று ஆண்டுடைய உள்ளம் அங்கலாய்த்தது, பாரம் கொண்டது, வேதனை கொண்டது. அதை உருவாக்கின இயேசுபேல் மீது ஆண்டவர் கோபம் வெளிப்பட்டது. ஐயோ, என் ஜனங்கள் விழுகிறதற்கு இவள் காரணமாக இருந்தாள் என்று ஆண்டவர் இயேசுபேலை குறித்து, ஆகாபை குறித்து அந்த ஜனங்களை அழிப்பதற்காக தேவன் திட்டம் வைத்தார். அதற்காக தான் யெகுவை தேவன் தெரிந்து கொண்டார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆகாபை அழிப்பதற்காக யெகோ தேவ சமூகத்தில் உருவாக்குகிற ஒரு தெய்வ மனிதனாய் அந்த ஆகாப்பின் குடும்பத்திற்கு எதிராக கர்த்தர் இந்த யெகுவை எழுப்பினார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஏதோ ஒரு இயேசுபேலின் நிமித்தமாய் உங்க வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது, உங்க குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, அந்த பொல்லாத அந்த பிசாசின் நிமித்தமாய், அந்த வேதனைகளை உண்டாக்குகிற அந்த ஆவியின் நிமித்தமாய் ஆசீர்வாதம் விலகி போகிறது, தேவ ஜனங்கள் தேவ கரத்து விட்டு விலகி போகிறார்கள், உங்க குடும்பம் அந்த வேதனையான காரியத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேதனை, துன்பம், கண்ணீர், வியாதிகள், பலவீனங்கள், அநேக நெருக்கத்தை நீங்க சகித்து கொண்டிருக்கலாம். அந்த இயேசுபேல் அழிக்கப்படணும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று, ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான ஒரு காரியம். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள் இருக்கிற அந்த அசுத்தத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அதே தான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசப்ப, உங்களை நேசிக்கிற சகோதரனை, சகோதரியே, இதை கேட்கிற என் அன்பான மகனை, மகளை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். ஆகதான் இவ்வளவு கரிசனையோடு இந்த தேவன் உங்களை தேடி வந்தார். உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் அந்த இயேசுபேலை போல அந்த அசுத்தத்தில், அந்த வேதனையில், அந்த பாவத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தில் இருக்கலாம். அந்த சகோதரனுக்காய், அந்த சகோதரிக்காய், அந்த மகனுக்காய், அந்த மகளுக்காய் நீங்கள் பாரப்படலாம். ஐயோ, என் குடும்பத்தின் வேதனையான ஒரு நிலையை இந்த மகள் மாற்றினாளே, என் குடும்பத்தில் அவமானத்தை, வேதனைகளை இந்த மகன் கொண்டு வருகிறானே, அந்த மகன் நிமித்தமாய்
என் குடும்பம் பாதிக்கப்படுகிறது, அந்த மகள் நிமித்தமா என் குடும்பம் பாதிக்கப்படுகிறது, அவர்கள் செய்கிற அந்த காரியங்கள், அவர்கள் செய்கிற அந்த அநியாயமான செயல்கள் என் குடும்பத்திற்குள்ளாக பாதிப்பை கொண்டு வருகிறதே என்று ஒரு வேதனையான நிலையில் ஏதோ ஒரு மகனை குறித்து, மகளை குறித்து, அந்த சகோதரனை குறித்து, சகோதரியை குறித்து நீங்க கலங்கினருக்கல்ல பாரப்படலாம். அந்த இயேசுபிள்ளை அழிப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, அதை போய் நமஸ்கரித்தால் என்ன? அதன் பிரசாரத்தை வாங்கி சாப்பிட்டால் என்ன? அதில் கொடுக்கிற ஆகாரத்தை நான் சாப்பிடட்டும் என்று சொல்லி அந்நிய தெய்வத்திற்கு முன்பதாய், அசுத்தத்திற்கு முன்பதாய் நீங்கள் நிற்பீர்கள். ஆனால் ஆண்டுடைய உள்ளம் இருதயம் பாரம் கொள்கிறது, அவருடைய உள்ளம் வேதனையான நிலையில் மாறுகிறது. ஆண்டவருடைய பார்வைக்கு, தேவனுடைய சமூகத்திற்கு செவ்வையானதை செய்வதற்கு இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? நீங்கள் எகுவாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். சகோதரனே, நீ ஒரு எகுவாய் உன் குடும்பத்திற்கு எழும்ப வேண்டும். சகோதரியே, நீ ஒரு எகுவாய் உன் குடும்பத்திற்கு எழும்ப வேண்டும். அந்த இயேசுபேலை அழிக்க, இயேசுபேலின் அசுத்தங்களை மிதித்து ஜெயம் கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை தான் அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரி, 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் அதில் 33 வசனத்தில் கடைசி பகுதியில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசுபேலை மிதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டருடைய கரத்தின் பலத்தோடு அந்த ஏகு எழும்புகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பாலாக்கி கொண்டிருந்த அந்த இயேசுபேல், ஜனங்களை வழிவிலக பண்ணி கொண்டிருந்த அந்த இயேசுபேலை மிதித்து அந்த ஏகு தேவ சமூகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மகனே, மகளே, இதுதான் ஆண்டவர் சொல், என் பார்வைக்கு செம்மையானதை இந்த ஏகு செய்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆண்டுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறீர்களா? இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்காய், இந்த உலகத்தின் மேன்மைக்காய், இந்த உலகத்தின் காரியங்களுக்காய் இந்த ஆண்டவரை விட்டு நீங்க தூரமாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? இந்த தேசம் இயேசுபேலின் ஆவியை பிடித்திருக்கிறது. இந்த தேசம் இயேசுபேலின் கிரியைகளுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக தான் தேவன் யெகோவாக உங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் காட்ட விரும்புகிறீர்களா? தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்தின் நன்மைக்காய், ஆசீர்வாதத்திற்காய், இந்த உலகத்தின் பாவத்திற்காய், இச்சைக்காய், வேதனைக்காய் இந்த ஆண்டுடைய உள்ளத்தை நீங்க காயப்படுத்தி விடாதபடி ஆண்டுடைய உள்ளத்திற்கு செம்மையானதை செய்கிறீர்களா? அவருடைய பார்வைக்கு நலமானதை நீங்கள் செய்கிறீர்களா? அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். என் பார்வைக்கு செம்மையானதை இந்த யெகு செய்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரே, அந்த ஆண்டுடைய பார்வைக்கு ஏற்ற காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா? சகோதரனே, யெகுவை போல தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற ஒரு சகோதரனை நீங்கள் எழும்புகிறீர்கள். அதற்காக தான் பிரித்தெடுக்கப்பட்டீர்கள் அதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் அதற்காக தான் தேவன் உங்கள் குடும்பத்தை முன்குறித்து அவர் அழைத்திருக்கிறார். நீ ஒரு யெகோவாக எழும்ப வேண்டும் என்று நீ யெகோவாய் ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியமாயிருந்தார் அவருடைய பார்வைக்கு நீ செம்மையானதை செய்கிறாப்பா. அவர் சந்ததிக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது இந்த யெகுவை குறித்து ஆண்டவர் 4 தலைமுறையாய் உன்னுடைய சந்ததியால் ராஜாவாக ஆளுகை செய்வார்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு 4 தலைமுறையாய் உன் சந்ததியால் ராஜாவாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே. கர்த்தர், நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க செய்கிற காரியங்கள், தேவ சமூகத்தில் நீங்க செய்கிற செம்மையான அந்த காரியங்களுக்கு தேவன் அந்த காரியத்தின் நன்மையை உங்க பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு, குடும்பத்திற்கு தலைமுறையாக கர்த்தர் செய்வார். நீங்கள் எப்படி நிற்கிறீர்கள்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய விரும்புகிறீர்களா? அப்படி உள்ளம் காயப்படுகிற அளவிற்கு நீங்க நிற்க விரும்புகிறீர்களா? இயேசுபேல் அழிக்கணும், ஆகாப்பின் குடும்பத்தை அழிக்கணும், வேதனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற கிரிகளை அழிக்கணும், எதிராக எழும்பிக் கொண்டிருக்கிற தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை ஜெயம் கொள்ளணும். அதற்காக தான் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறாரே. சகோதரனே, நீங்கள் ஒரு ஏகோ, நீங்கள் கர்த்தருக்காய் செம்மையான காரியத்தை செய்ய வேண்டும். அதற்காய் வேறுபிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இன்றைக்கு அந்த பாத்திரத்தை, தேவன் கொடுத்த அழைப்பை, தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காக உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? உங்களை கர்த்தர் உருவாக்கப் போகிறார். எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு ஜபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமது பார்வைக்கு செம்மையானதை அந்த எகு செய்தான் அல்லவா?
நாங்களும் அதை பார்வைக்கு செம்மையானதை செய்யணும் அப்பா. உமதை கரத்து விட்டு விலகி போய்கூடாது. நீர் விரும்பாத காரியங்கள், நீர் வெறுக்கிற காரியங்களை நாங்கள் போய் செய்யாதபடி இயேசுவின் நாமத்தில் எகுவை போல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற பிள்ளைகளாய் எழுப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையான ஒரு கரம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் ஐயா. இப்பொழுதே தேவனுடைய பலமான ஒரு வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசுபெலின் ஆவிகள், அந்த இயேசுபெலின் பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். அதில் மிதித்து ஜெயம் கொள்வதற்கு முது பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்கப்பா. ஆண்டவருடைய பலமான ஒரு வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சகல கிரியைகளை சிலுவையில் அழித்து ஜெயம் எடுத்த எங்கள் ஆண்டவர், இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயம் எடுக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை காணட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். பல குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த அசுத்த கிரியைகள், பல குடும்பத்தை சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், பல குடும்பத்தை காயப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சாபத்தை, வேதனைகளை, பொல்லாப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிற அசுத்தாவியே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறு. ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு நீ விலகி போய் என்று உனக்கு கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பட்டணங்களிலும் அது வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அது வல்லமை வெளிப்படுவதாக. ஒரு பொல்லாத ஆவியை நிமித்தம் ஒரு குடும்பம் எவ்வளவு வேதனைப்பட்டு அங்கலாய்க்கிற நிலைகளில் நஷ்டப்பட்டு குறைவுபட்டு வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நீங்க காண்பிக்கிறீங்கப்பா. ஆண்டவருடைய வெளிப்படுவதாக எல்லா வேதனையான கிரியைகள் வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உமது பார்வைக்கு அந்த பிள்ளைகள் செம்மையானதை செய்யட்டும் அப்பா. உமது பார்வைக்கு ஏற்ற பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளை நீங்க உருவாக்கி கொண்டு வாங்க. உமது பாதுகாப்பு அந்த பிள்ளைகள் மீது இன்றைக்கு இறங்கி வரட்டும் அப்பா. துஷ்டன் பொல்லாப்பு அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள் வராதபடி இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறோம். எங்கள் ஆண்டவருடைய பலமான ஒரு வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தை தொடுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரனை ஆண்டவர் காண்பிக்கிறார். மகனே, எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்தில் வைராக்கியமாய் நீங்கள் நின்றீர்கள், இன்றைக்கு சோர்ந்து போன ஒரு நிலைகளில் குடும்பத்தில் பலவிதமான வேதனை நடுவில் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஏகுவாக எழுப்ப போகிறேன் சகோதரனே. மீண்டும் நீ ஏகுவாக எழும்பு. அந்த இயேசபேலின் ஆவிகள் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. அந்த இயேசபேலின் அசுத்தங்கள் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. நான் அதன் நடுவில் உன்னை ஏகுவாக உயர்த்த போகிறேன். என்னுடைய வல்லமையான கரம் உன்னை மீண்டும் எழுப்ப போகிறது. நீ எல்லா கிருபைகளை புதுப்பித்துக் கொள்ள போகிறாய் சகோதரனே. இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு எழும்பு, ஊழிய செய். உன்னை தேவன் உன் குடும்பத்தை ஊழியத்திற்காக பிரித்தெடுத்திருக்கிறாரே, அவருக்காக வைராக்கியத்தோடு எழும்பு மகனே. கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது இயேசப்பா. நீங்க ஒவ்வொருவரை தொடுகிறதற்காக, ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. யாரும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்காய் வைராக்கியம் கொள்ளும்படி ஒவ்வொரு பிள்ளைகளை உமக்காக வைராக்கியத்தோடு எழுப்புங்கப்பா. தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இஸ்ரவேல் முழுவதிலும் அந்த ஏகு பரிசுத்தப்படுத்தினது போல, எல்லா கிரியைகள் எல்லாம் அழித்து ஜெயத்தோடு தேவ சமூகத்தில் நின்றது போல, கர்த்தர் என் தேசத்தை, என் பட்டணங்களை, என் ஜனங்களை, என் கிராமங்களை, ஆண்டவரே தமிழ்நாட்டை மீட்டுக் கொள்ளும் அப்பா. உமது கிருபையின் கரம் தேசம் முழுவதும் இறங்கி வரட்டும். ஏகுவாய் ஒவ்வொரு பிள்ளைகள் நிற்க நீங்க உதவி செய்யுங்க. நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் வருகிற அந்த எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. ஆண்டவர் உங்கள் அநேகருக்கு இன்றைக்கு நன்மை செய்கிறார். உங்கள் ஏகுவாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல பாத்திரமாய் நீங்கள் எழும்ப போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் உபவாச கூட்டம் 3 அடைப்பில் இருக்கிற ஜெபக்கூடத்தில் நடைபெறும். நீங்களும் வந்து பாருங்கள், என்னோடு பேசலாம், சந்திக்கலாம், அந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளலாம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவாராக. காட் பிளஸ் யூ.